ஒரு இயல்பான எதிர்பார்த்தல் சரியாக இருக்கணும் அப்படின்னா, நம் மரபு உணவுகள், நம்ம கேழ்வரகு கஞ்சி, நம்முடைய சத்துமாவு கஞ்சி, அது நமக்கு போதுமானது. அதுல கிடைக்கக்கூடிய அத்தனை நம்ம இன்னைக்கு ஒரு புரதத்தினுடைய சிறு கூறுகளான அமினோ ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா, அது பெரிய அளவுல நம்முடைய அத்தனை பயிர்கள்ல, நம்மளுடைய தானியங்கள்ல ஏராளமாக இருக்குது. இப்போ உதாரணமா கம்பு எடுத்துருக்கோம், கம்பஞ்சோறு அப்படின்னு எடுத்தோம்னா, நம்ம இன்னைக்கு வந்து பல பேர் கம்பஞ்சோறு வந்து மறந்தாச்சு. கம்பஞ்சோறுங்கிறது வந்து ஒரு அரிசிச்சோறும் கம்பஞ்சோறையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, ஒரு பட்டை தீட்டிய பாலிஷ் அரிசிச்சோறையும் கம்பஞ்சோறையும் ரெண்டையும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா, அரிசியை விட கம்புல 8 மடங்கு இரும்பு சத்து. அப்ப நம்ம இப்ப கர்ப்பிணி பெண்களுக்கும் இல்ல வளர்ந்து வரக்கூடிய அவங்க வந்து திருமணம் செய்யக்கூடிய காலத்துல ஒரு பெண்ணுக்கு நம்ம ஊர்ல உள்ள கணக்குல கிட்டத்தட்ட 45% பெண்கள் இரும்பு சத்து குறைவாக அனீமியாவா இருக்காங்க அப்படிங்கிறது. அவர்களுக்கு இரும்பு சத்து மாத்திரை அரசாங்கம் கொடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நீங்கள் கண்காணிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வந்து அரசு எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு. உணவாக அரிசி எடுக்கக்கூடியதுல வாரத்துல 2 நாள் கம்பஞ்சோறு எடுத்தா அதே இரும்பு சத்து கம்பஞ்சோறுல கிடைக்குமா? கிடைக்காதா? அப்ப கம்பம் கூழும் கம்பஞ்சோறும் நம் காலகாலமாக பயன்படுத்திட்டு வந்த ஒரு விஷயம். கேழ்வரகு கிட்டத்தட்ட நம்ம மற்ற தானியங்களை விட 200 மடங்கு கால்சியம் அதிகமா இருக்கு. அப்ப கால்சியம் வந்து நீங்க காலையில ஒரு கேழ்வரகு கஞ்சி இல்ல ஒரு கேழ்வரகு அடை இல்ல கேழ்வரகு உப்புமா ஏதோ ஒரு வகையில கேழ்வரகையும் கம்பையும் நம்ம சேர்த்துட்டு வந்தோம்னா ரெண்டு மிக்க முக்கியமான பயன் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, நேரடியாக நமக்கு கிடைக்கக்கூடிய இரும்பு சத்து, கால்சியம் சத்து. இன்னொன்னு, இது மாதிரியான சிறுதானியங்களை பயன்படுத்தினா நம் உழவர்கள் நல்லா இருக்கும்.